இவ்வளோ வேலை நடக்குதா? அலிஷா அப்துல்லா செய்த வேலையால் கடுப்பான திராவிட மாடல். திமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு மத்திய அரசின் திட்டங்களை திமுக திட்டங்கள் என கூறி மக்கள் மத்தியில் விளம்பரம் செய்து வருவதாக ஆங்காங்கே விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும், ஸ்டிக்கர் ஒட்டுவதில் சிறந்த அரசாக திமுக அரசு இருக்கிறது, மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்கள் குறிப்பாக பிரதமர் வீடு கட்டும் திட்டம், ஜல் ஜீவன் திட்டம், பயிர் காப்பீடு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம், ரேஷன் கடையில் ஏழைகளுக்கு அரிசி வழங்கும் திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மக்களுக்கு பணம் தருவது, சாலை போடுவதற்கு நிதி ஒதுக்கும் திட்டம் என பெரும்பாலான திட்டங்களின் நிதிகள் மத்திய அரசு தருவதுதான். ஆனால் மாநில அரசு குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது எல்லாவற்றையும் திமுக தனது ஸ்டிக்கரை ஒட்டுகிறது என வெளிப்படையாக கூறியிருந்தார். இந்த நிலையில் பாஜகவும் எந்தெந்த திட்டங்களுக்கு எல்லாம் மத்திய அரசு பெயரை எடுத்துவிட்டு மாநில அரசு தனது பெயரை பயன்படுத்துகிறது என அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த துவங்கியது. இது மட்டுமல்லாமல் என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டு வரும் அண்ணாமலை தனது யாத்திரையில் கூட மோடியின் முகவரி என்கிற பெயரில் மத்திய அரசின் திட்டங்களினால் பயனடைந்த பயனாளர்கள் யார் என ஒவ்வொரு பகுதியிலும் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி வருகிறார். இவர் இந்த ஊரில் வாழ்கிறார், இவருக்கு மத்திய அரசால் இவ்வளவு பலன் கிடைத்துள்ளது என்பது போன்று மக்கள் மத்தியில் மத்திய அரசு திட்டங்களால் பயனடைந்த மக்களை மோடியின் முகவரி என்ற பெயரில் பாஜக அறிமுகப்படுத்தி வருகிறது. இப்படி மத்திய அரசு திட்டங்கள் மாநில அரசு பெயர் ஒட்டுவதை தடுப்பதற்காக பாஜக இறங்கி வேலை செய்து வரும் நிலையில் மற்றொரு புறம் ஸ்டிக்கர் ஒட்டுவது தொடர்கிறது என்ற புகாரும் எழுப்பியுள்ளது பாஜக. இந்த நிலையில் சமீபத்தில் காவிரியில் இருந்து முறையாக தண்ணீர் வராத காரணத்தினால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு, அதுவும் குறிப்பாக குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டது. அப்படி நஷ்டத்தை ஈடுகட்ட எங்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் என பல விவசாயிகள் பல இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள். இதன் காரணமாக தேர்தல் வரும் நிலையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினார், அதுவும் முதல்வரின் சொந்த மாவட்டமான டெல்டாவில் போராட்டம் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும், தேர்தலில் பின்னடைவை சந்திக்க நேரிடும் என திமுக அரசு விரைவில் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்தது. அறிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது செய்தித்தாள்களில் விளம்பரம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த விளம்பரத்தில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் எவ்வளவு என குறிப்பிட்டு, அதற்கு விண்ணப்பிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என குறிப்பிட்டும் விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் முழுவதும் தமிழ்நாடு அரசு முத்திரையும் கலைஞர் 100 என்கிற லட்சணையும் இடம் பெற்றுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த விளம்பரத்தில் ஒரு இடங்களில் கூட மத்திய அரசின் லட்சணையோ அல்லது மோடியின் படமோ எதுவும் இடம்பெறவில்லை. முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியின் படமும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினின் படம்தான் இடம் பெற்றுள்ளது. இப்படி மத்திய அரசு கொடுக்கும் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் திமுக அரசு பெயரை விளம்பரப்படுத்தி, அதுவும் முன்னாள் திமுக தலைவர் கலைஞரின் படத்தை குறித்து முதல்வர் ஸ்டாலினின் படத்தை மட்டும் பதிவிட்டு விளம்பரம் செய்திருப்பதை பாஜகவின் அலிசா அப்துல்லா வெளியிட்டுள்ளார். பாஜகவின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் பிரிவின் மாநில செயலாளராக இருப்பவர் அலிஷா அப்துல்லா. இவர் தனது எக்ஸ் பதிவில் பிரதமர் படம் மத்திய அரசின் லட்சணை இல்லாமல் மத்திய அரசின் திட்டத்தை மாநில அரசு குறிப்பாக திமுக அரசு பயன்படுத்துவதை படமாக வெளியிட்டு நோ கமெண்ட்ஸ் என குறிப்பிட்டுள்ளார். இது இணையங்களில் வைரலாகிறது. ஏற்கனவே பாஜகவின் அலிசா அப்துல்லா திமுக அரசு குறித்தும் பல முறை விமர்சித்ததும் குறிப்பிடத்தக்கது.